கதர்றா கூப்பிடுறா அழைக்கிறா, ஹே கோபாலகாங்கிறா. என்ன இங்க எல்லாம் உட்காந்து பசுமாடெல்லாம் பேச்சுட்டு இருப்பீ இந்த காட்டுல, அப்படி எங்கேயாவது ஓடினியா நீ? ஹே கிருபா ஜலநிதே, எங்களிடத்துல ரொம்ப பிரீதி கருணை ஆச்சு உனக்கு, அப்படி எங்க என்ன விட்டுட்டு போக மாட்டியே, எங்க போன நீ அப்படிங்கிறா. ஹே சிந்து கன்யாபதே, ஓஹோ லட்சுமி நானும் வந்துட்டாப்புல இருக்கு உனக்கு, ஆக மகாலட்சுமி நினைச்சுட்டு ஓடி போயிட்டியோ எங்களை விட்டுட்டு அப்படிங்கிறா. ஹே கம்சாந்தக, உள்ள யாராவது எதிரிகள் வரா நினைச்சுட்டு கம்சனுக்கு உனக்கு துவேஷமோ இல்லையோ, அதனால அவனை சேர்ந்தவாள் யாராவது வரால் நினைச்சிருந்து அதை பாக்குறதுக்காக போயிட்டியோ, அவள் ஏதாவது தும்சம் பண்ணணுங்கிறதுக்காக போயிட்டியோ நீ? ஹே கஜேந்திர கருணாபாரீண, நீ எங்களுக்கு எல்லாம் இறக்கமுடையவன், ஒரு யானைக்கே இறங்கினாச்சே. நாராயணாவோ மணிமன்னா வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு, நாராயணாவோ மணிமன்னான்னு ஆதி மூலமே கத்தித்த கத்தினுடன் ஒரு விலங்குக்காக நீ ஓடி போனவனாச்சே, அப்படி போனவன் ஒரு யானைக்காக தானே அங்கேருந்து ஒரு சங்கல்பம் பண்ணி காப்பாத்தலாம், அப்படி சங்கல்பிக்காமல் தானே ஓடி வந்து காப்பாற்றினவனாயிற்றே நீ? அப்படி இருக்க இவ்வளவு பேரையும் பரிதவிக்க முடியா விட்டு விட்டு நீ எங்கே போனாய்? ஹே மாதவா, அதுக்கப்புறம் மாதவா அப்படிங்கிறார். சரி லட்சுமியோட தான் நீ இருக்க போல் இருக்கு, அதனால தான் எங்களை விட்டுட்டு போயிட்டேன் நீ. ஹே ராமானுஜா, நீ ராமன் அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும், சமயநடத்துல எப்படி தம்பி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பலராமனுக்கு தம்பியா இருந்து காட்டினு ஆயிற்றே நீ. அப்பேர்ட்ட நல்ல பண்புடையன் ஆயிற்றே, அப்படி இருக்குச்சே எங்க மறைஞ்சா நீ? ஹே ஜெகத்ரய குரு, ஆக உலகம் எல்லாத்துக்கும் நீ தான் குரு, எங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்றவன் நீ தான், அப்படி இருக்குச்சே விட்டுட்டு போகலாமா? ஹே புண்டரீகாட்சா, உன் கண்ணழகளை ஈடுபட்டு நாங்க மயங்கன சேமத்துல நீ ஏமாத்தி எங்களை விட்டுட்டு போயிட்ட போல் இருக்கு, இல்ல போனா நாங்கள் எப்படி உன்னை விட முடியும்? ஹே கோபி ஜனநாதா, எங்களுக்கு எல்லாம் நீ தானே நாதம், அப்படி இருக்குச்சே நீ எங்க ஓடினாய் அப்படின்னு கதற. கதர்ன உடனே கண்ணன் அப்படியே எதிர்க்க வரான், திடீர்னு எதிர்க்க வந்தான். வந்தா சேவிக்கிறா சந்தோஷம் தாங்கல்ல. கஸ்தூரி திலகம் லலாட பலகே வட்சஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே பூஷணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்சகலையன் கண்டேஜ முத்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கண்ணன் எதிர்க்க வரான், எப்படி இருக்கான் அந்த அழக சேவிக்கிறா அப்படியே. கஸ்தூரி திலகம் லலாட பலகே, நல்ல திலகம் மட்டும் இருக்கான் கஸ்தூரியினால. அந்த கஸ்தூரி திலகம் பார்த்தா கண்ண அப்படியே தன்னுடைய திருமுக மண்டலத்தையே அப்படி அழகா எடுத்து காட்டுறது. திருமார்புல எப்போதும் பிரியாமல் இருக்கக்கூடியதாச்சே. வட்சஸ்தலே கௌஸ்துபம், கௌஸ்துப மணியை தாங்கிட்டு இருக்கான். நாசாக்ரே நவமௌக்திகம், கண்ணனுக்கு அப்ப என்ன வயசு, எல்லாம் 10-11 வயசுக்குள்ளதான் அவனுக்கு. அதனால மூக்குல முத்து தொங்குறது. நவமௌக்திகம் கரதலே வேணும், கையில புல்லாங்கலை வச்சுட்டு இருக்க. கரே பூஷணம், கையில அம்மா போட்ட வளைகள், நிறைய தங்க வளைகள்லாம் கையில போட்டின் இருக்கான். சர்வாங்கே ஹரிச்சந்தனம், உடம்பு முழுக்க அழகா கம கம கமன் வாசனை அடைக்கிறது. மேலே கீழ்வரில் நிறைய சதனத்தை பூசிட்டு இருக்கான் நிறைய. கலையம் கண்டேஜ முக்தாவளியம், அந்த சந்தனத்துக்கு நல்ல நிறத்துல விள விளையர்ன முக்தாவளி செஞ்சா முத்து மாலை, அதை சாத்தின் இருக்கேன் நீ. அப்படி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதா, எங்கள் எல்லோரும் நடுவில் இப்ப நடிகரும் வந்து நீ சேவை சாதிச்சியே அப்படின்னு சந்தோஷத்துல கோபிகள்லாம் சந்தோஷப்பட்டார். எப்படி ஆவிர்வவிச்சாருங்கிறத சுகர் அனுபவிக்கிறார். எப்படி வந்தார் சாசாம் ஆவிரவு சௌரிஹி, அவளுக்கு எதிர்க்க திடீர்னு பிரத்யட்சமானார். எப்படி ஸ்மயமான முகாம்புஜா, சௌரிஹின்னார் முதல்ல. சௌரியன்னாக்க கண்ணன், சூரனுடைய புள்ள சௌரிஹி, அதுல என்ன தெரியுது, அவன் பரம காருணிகம். சூரன் என்கிறவனும் க்ஷத்ரியம், ஆக க்ஷத்ரிய வம்சத்தில் அவதரித்தபடியான். க்ஷத்ரிய வம்சத்தில் அவதரித்தபடியனால கொஞ்சம் ஹிருதயம் கொஞ்சம் கல்லா இருக்கும் சில சமயம், தெரிஞ்சா ராஜாக்களோ இல்லையோ ராஜவம்சமோ இல்லையோ. ஆகினால நீ அந்த க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்தபடியனால கொஞ்ச நாள் நழுவில் கொஞ்சம் க்ஷத்ரியவால கோபிகளை தவிக்க விட்டுவிட்டு ஓடினான் போலும் அப்படிங்கிறத காட்டுறார். தாசாம் ஆவிரபு சௌரிஹி அப்படிங்கிறதுனால.
அப்புறம் அவனுடைய சௌலபியத்தை பார்க்கல, பரமதத்தை விட்டு நேர மனுஷனாக அவதரிச்சு இங்கே எதிர்க்க வந்து எல்லாருக்கும் சேவை சாதிக்கக்கூடிய பரம சௌலபியத்தை உடையவன் எம்பெருமான் எங்கேயாவது பக்தர்களை கஷ்டப்படுத்துவானா? அதனால் அதிக நேரம் இல்லாமல் சுருக்கவே ஆவிர் பவித்தான். எப்படி ஆவிர் பவித்தான்? ஸ்மயமான முகம் புஜகம். திருமுக மண்டலம் தாமரை மலர் போல அழகா இருக்கு. அந்த அழகான சிவந்த தாமரை மலர் போன்ற அழகிய முகத்துல சிரிக்கிறான். என்ன சிரிப்பு! என்ன தினாடி நான் வெளியில போயிட்டேன்னு சொல்லிட்டு தன்னால எல்லாம் கஷ்டப்பட்டு அழுது அழகம் சுஸ்வரம் ராஜன்னு இப்படி சொல்றது. அண்ணா அழைகளும் பாட்டெல்லாம் கேட்டோம் அண்ணா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்றான். ஸ்மயமான முகம் புஜக அப்படி புன்னகை பூக்கிறான். அந்த அழகான முகத்துல அந்த வெண்ணையான அந்த முத்து முத்து போன்ற பற்களுடைய அழக இவாள்லாம் சேவிக்கிற அப்படியே. அதற்கு பிறகு பீதாம்பரதரஹா சிரக்வி. பீதாம்பரதரஹா இடுப்புல அழகான பட்டாடை, சிரக்வி அதுக்கு மேல மாலையை சாத்தின் இருக்கான். சாட்சான் மன்மத மன்மதஹா. இவ்வளவு ரூபத்தோட பாக்குற காலத்துல அவன் எப்படி இருக்கான்? மன்மத மன்மதஹா அப்படின்னு சொன்னார். ஆவிரபூத் சௌரிகி. ஆவிரபூத் அப்படிங்கிறதுக்கு வீட்டில் அழகான ஒரு வியாக்கியானம் பண்ணான். அவன் தோன்றின உடனே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டான். வந்தது எப்படி இருந்ததுன்னு கேட்டோம்னா, ஒரு நீர்ச்சாவியிலே ஒரு பாட்டம் மழை விழுந்தாற் போலே இருக்கை அப்படின்னா. ரொம்ப நாள மழை வெயில, வயல்லாம் பயிர்கள் நிறைய போட்டிருக்கு, அண்ணா செழுமையாக வளர்ந்த வயல். ஆக ஒரு மாதம் மழை பெய்யலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பூமியினுடைய ஈரமும் போச்சு, அந்த பயிரில் இருக்கும்படியான ஈரமும் காஞ்சது. இன்னும் ஒரு நாள் தாங்கும் இல்லாத போனால் அத்தனையும் அறுத்து போட வேண்டிய வைக்கலாம் போட வேண்டியதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். அந்த சமயத்தில் ஒரு நீர்ச்சாவியில் ஒரு பாட்டம் மழை விழுந்தார் போலே அப்படின்னார். அப்போ ஒரு நல்ல மழை பெய்ஞ்சது. அந்த அப்படி இருந்தா அந்த மழை பெஞ்ச உடனே காலம்பரை போய் அந்த பாதியில பயிரை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே எப்படி சந்தோஷமா இருக்கும் போதுக்கு அந்த மழை பெஞ்ச உடனே அத மாதிரி இவன் ஆவிர்பாவம் ஆன உடனே இந்த கோபாஸ்திரிகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஸ்மயமான முகம் புஜகம் அப்படிங்கிறதுக்கு சாதிச்சார். அவர்கள் முன் தோற்றின பின்பு வடிவில் பிறந்த செவி அப்படின்னார். இவ்வளவு நாய் கழிச்சு திடீர்னு இங்க வந்து தோன்றினார். அப்போ வந்தபொழுது ஒரு அழகு. ஏன்னா வந்தவுடனே அவள் எல்லாம் சந்தோஷப்படுறாள் இல்லையோ, தன்னை சேர்ந்தவர்கள் பக்தர்கள் எல்லாம் சந்தோஷப்படுறத பார்த்த உடனே இவனுக்கே ஒரு அழகு வந்துடுத்து உடம்புல. அந்த செவியை சொல்லுகிறது ஸ்மயமான முகம் புஜக பீதம்பரதரஹா. எப்பெருமான் பட்டாடையோட ஒத்துட்டு இருக்கான், உத்தரையும் வேற இருக்கு, எதுக்கா இதோட வந்தான் அப்படின்னு கேட்டார். பெண்கள் நெஞ்சில் மரத்தை மாற்றுவது பரிவட்ட வாய்ப்பையும் தோளில் மாலையும் காட்டியாயிற்று அப்படின்னா. ரொம்ப நாயா வல்லேன்னா வராத புருஷனை பார்த்தா என்ன பெண்களுடைய மனசுல ஒரு சந்தோஷம் உண்டாகும். எதனால அப்படின்னு கேட்டார். நல்ல பற்றாடையை உடுத்துன்னு வந்தா ஏற்கனவே இருந்த கோபங்கள்லாம் மறந்து போடும் வாளுக்கு. என்ன அழகா அண்ணா வஸ்திரத்தை உடுத்துன்னு அழகா வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கூட தோளில் ஒரு மாலையும் போட்டு வந்துட்டா, நல்ல தோமாலையோட வந்துவிட்டா இன்னும் சந்தோஷப்படுவான். அவன் முன்னாடி எவ்வளவு கோபம் இருந்தாலும் கூட என்ன இதை மாதிரி நல்ல வஸ்திரங்கள் உடுத்தி மாலையோடு பூமாலையை சூடி கொண்டு புருஷன் வந்தானேயாகில் எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். அப்படி நேர் வரும்பொழுது அவருடைய முகம் சிரித்தது. ஸ்மயமான முகம் புஜகம் அப்படின்னா முகம்தான் சிரிச்சது, வழிய முகாம்புஜம் சிரிச்சது, ஆனால் ஹிருதயாம்புஜம் வாடிற்று அப்படிங்கிறார். அவருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இதய தாமரை இருக்க அதுக்கு கொஞ்சம் வாட்டமா ஏன் அப்படின்னு கேட்டார். இந்த கோபஸ்திரிகள்லாம் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்க, நிஷ்காமமான பிரேம பக்தியே, பிரேமத்தை பக்தியே பண்றவர்கள் அவர்கள் தான். அப்பேற்பட்ட அவர்கள்லாம் நாம் இவ்வளவு நாள் கழிச்சு வந்த உடனே நம்ம மேல அவளுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். நம்ம கோபம் இருந்தா அவ என்ன பண்ணுவா? பெண்கள் கோபம் வந்தாக்க சரின்னு பார்க்காம திரும்பி அரண்டு போடுவா. அப்படி இவ்வளவு நாள் என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்தினங்களே, சரி போங்க போங்க அப்படின்னு போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் கண்ணனுக்கு. அதனால அவருடைய ஹிருதயாம்பஜம் மலரல, என்ன ஆகுமோ இவெல்லாம் திரஸ்கரிச்சிருவாளோ அப்படிங்கிற எண்ணத்தோட எதிரே வந்தான். நாம் சமாதானம் சொல்லுவோன்னு ஆரம்பிச்சா
மறைஞ்சதுக்கு சமாதானம் என்ன சமாதானம் சொல்லாலும் அவள்லாம் நம்ப மாட்டான். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நான் இனிமே இதை மாதிரி உங்களுக்கு திடீர்னு மறைஞ்சு கிடைச்சு உங்களை விட்டுட்டு நான் போறதில்லை அப்படின்னு அவளுக்கு சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே கருவி அப்படின்னா துணியை போட்டு தாண்டற வழக்கம் கிராமங்கள்ல, தெரிஞ்சா? அதுக்காக பீதாம்பரதரகா, பீதாம்பரம் இடுப்புல பீதாம்பரம், மேலையும் புஸ்தகத்தை எடுத்துருக்கான் உத்தரியத்தை, அதை போட்டு தாண்டி இனிமேல் உங்களை விட்டு நான் பிரியறதில்லை அப்படின்னு சத்தியம் பண்ணுவதற்காக வந்தானோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு அப்படின்னு ஆச்சாரியால் அனுபவிக்கிறான். பீதாம்பரதரகா சிரக்வி, மாலை நல்ல தோமாலையை பூட்டிட்டு வரான். அவன் தோமாலையோட வர காலத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டார். இந்த தோமாலைக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டனா, புஷ்பமாலானுஷங்கேன சூத்திரம் சிரசிதாரியதேன்னு சொல்லுவார். வெறும் நார காலால ஓச்சு தள்ளிட்டு போடுவோம், தெரிஞ்சா? அந்த நாரை போட்டு ஜம்முன்னு போட்டு தொடுத்து விட்டாக்க அந்த நாருக்கு ஒரு பெரிய பட்டம் வந்துடுறது, தெரிஞ்சா? தோமாலை அந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வந்துடும், அதுக்கு நல்ல கௌரவம் வந்துடும். சில பெரிய மாலையெல்லாம் கட்டுறா பாருங்க, அதுல முழுக்க முழுக்க உள்ள பெரிசா கட்டணும் சொல்லிட்டா உள்ள இருக்கிறது என்ன தெரியுமா, நிறைய நாறு தான் இருக்கும், மேலதான் சுத்தி பூவை கட்டியிருப்பான். அப்ப ஏற்ப நாளை தூக்கி எறிகிற நாறு இப்ப தோமாலின் பெயர் பெற்று ராஜாக்களுடைய எம்பெருமானுடைய கழுத்துல ஏறக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெறுகிறது அதுக்கு. ஆக அந்த மாலைங்கிற பெயரையும் அது பெறுகிறது, அப்ப ஏற்பட்ட பெருமையும் உடையது அந்த மாலை சிரக்வி அப்படின்னா. அதுபோல இங்க சிறக்கின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, இவர் என்ன பண்ணார், இப்போ எதிர்க்கை இவ்வளவு கோபிகள் இருக்கா, அவருடைய ஹிருதய கமலங்கள்லாம் இப்ப மலர்ந்து எடுத்தோம், மலர்ந்தா மலர்ந்த பூவைத்தானே பறிச்சது எப்போதும் தொடுக்கிற வழக்கம், ஆகினால அவைகளெல்லாம் தொடுக்க பார்த்தான். எப்படி தொடுத்தார் அப்படின்னா, இவருக்கு நூல் என்ன அப்படின்னா பிரேம சூத்திரம்னு சொன்னார். அதாவது இவனுக்கு அவள் இடத்துல இருக்க முடியாத ஒரு பேரன்பு இருக்க அதுவாகிற ஒரு நூல் நாறு, அந்த நாறுனால அந்த கோபஸ்திரீகளுடைய ஹிருதயங்கள்லாம் மலர்ந்திருக்கோம் இப்போ, அந்த மலர்ந்த புஷ்பங்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தி தொடுத்தாராம். ஆக கோப அப்படி என்ன அர்த்தமாச்சு, அந்த நார் எப்படியானால் புஷ்பங்களுக்குள்ளே ஊடுருவி ஊடுருவி போய் கட்டப்பட்டு அதோட சேர்ந்திருக்கோ, அதுபோல கண்ணனுடைய பிரேமையானது இப்போ எல்லாருடைய ஹிருதயங்களிலும் ஊடுருவி நிக்கிறதாம். அதை காட்டினார் சிரக்வீன்னு. அந்த நாறு தோமாரேன் அழகான பேரை பெற்றது. இவர் தன்னுடைய பேரன்பாகிற நூல்னால கோபிகளுடைய ஹிருதயமாகிற கவனங்களை பறித்து எல்லாத்தையும் தொடுத்து ஊருவி நின்னார. இப்ப இவருக்கு ஒரு டைட்டில் வந்துதான் விருது, என்ன அப்படின்னு கேட்டார். பக்தவத்சலன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். பக்தர்களிடத்துல அவன் அழியாத பேரன்பு கொண்டவன், அவன் பெரிய மாட்டான், அதனாலதான் ஏதோ பிரிஞ்சானே வழியை மட்டும் தன்னை போல வந்துட்டான் பாருங்க அப்படின்னு ஒரு தன்மையை காட்டுவதற்காக சுகாச்சாரியால் என்ன பண்ணா, பீதாம்பரதரஸ்ரக்வி அப்படின்னார். பெயர்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கான் இப்ப சேவிக்கிறதுக்கு, சாட்சன் மன்மத மன்மதா அப்படின்னார். அப்படின்னா மன்மதனுக்கும் மன்மதனாய் அவ்வளவு அழகோடு இருக்கான் அப்படின்னு பொதுப்படையா நமக்கு அர்த்தம் தெரியறது. ஆனால் மன்மத மன்மதா அப்படின்னார், மன்மதன் என்ன பண்ணா கண்ணனுக்கு மன்மதன் மேல கோபம், அயோக்கிய பயம், என்ன பண்ணிவிட்டான் இவன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கோபிகள் எல்லாம் எல்லாருக்கும் என் மேல ஆசை வர முடியாது பண்ணி வச்சு, என்ன என்ன திண்டாட வச்சு எனக்கு இஷ்டப்படியா வெளியில போக முடியாம அவளுடைய ஆசைக்கு அவளுடைய அன்புக்கு கட்டுண்டு நான் இருக்க முடியாது என்ன பண்ணினான், தெரிஞ்சா? என்ன பண்ணிட்டு போறான், என்னுடைய பக்தர்கள் எல்லாம் இப்படி வாட்டும், நான் கொஞ்சம் பிரிஞ்சா கூட அவளுக்கு பிரிவு ஆற்றாமையாலே தவிக்கக்கூடிய நிலை என்ன உண்டாயிருக்கு இப்போ. அப்போ அப்படி கஷ்டப்படுத்தினாரு, மனச மதனம் பண்றவன் மன்மதன் பேரு. கோபிகளுடைய மனசெல்லாம் கலக்கி விட்டு கஷ்டப்படுத்தினான் இவன், ஆகினால இவன் பாகவதாவச்சாரப்பட்டவன் மன்மதன், அதனால அவனுடைய மனதையும் நாம் கலக்கணும் என்பதற்காக மன்மதனுக்கு மன்மதனாக தோன்றினான். ஆக அந்த மன்மதனுடைய மனச மன்மதா அவனுடைய மனச மதனம் பண்ணான் இவன் கலக்கி, அப்படி கலக்கி கொண்டு எதிரியே வீழ்த்தி கொண்டு இவாளுக்கு எதிரே காட்சி சாதிச்சான், காட்சி கொடுத்தான் மாசாட்சான் மன்மத மன்மதா என்று. ஆக இப்ப திவ்யமங்க விக்கிரத்தோட அழகா சேவை சாதிக்கிறான். அது சொன்னா, காமன் கையிலே நாடுபடும் அத்தை காமன் தான் படும்படி இருக்கை அப்படின்னாரு வீட்டுல. என்ன காமன் கையில ஆட்டு இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் கஷ்டப்படுறான், தெரிஞ்சா?
அப்படியா? அவர்கள் இவன் எல்லாரையும் படித்தினான் அல்லவா? அப்படி யுவாக்களை யுவதிகள் எல்லாம் படித்தன அந்த காமனை காமன் தான் படும்படி இருக்கை. இப்ப அந்த காமன் இப்ப கஷ்டப்படுறான், மன்மதனுடைய மனசை மசனம் பண்றான் இந்த கண்ணம். அதனால அவனை கஷ்டப்பட முடியாது, அப்படி இருந்துதான் அவனுடைய அழகு அப்படின்னு அனுபவிக்கிறான். தாசாம் ஆவிரபு சௌரிகி நர் தாசாம் நர் தாசாம் ஆறு அப்படின்னு கேட்டான். ரொம்ப பிரசித்தமானவர்கள். எதுல பிரசித்தமானவர்கள் அப்படின்னா, பகவத்குண அனுபவத்துல ஈடுபாடு இருக்கிறதுனால லோகத்திலையும் வேதத்திலையும் கோபிகளை எல்லாம் புகழறது. கோபிகள் என்ன ஸ்தானத்துல இருக்கா தெரியுமா? இப்போ அவ ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்காவ. எப்படி ஆச்சாரிய ஸ்தானம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான பல வகையாக நாம் அடையலாம். குழந்தையாக நினைச்சு வாத்சல்யத்தினால அவனோட பழகி அந்த பிரீதியை காட்டி அவன் அடையிறதெல்லாம் உண்டு, பல தினசு சொல்லியிருக்கு. அதுல அழகான நல்ல முறை எதுன்னு கேட்டா, நாயிகா நாயகி பாவத்துல எம்பெருமான அடையிறதுங்கிறது நம்ம பெரியவாள்லாம் பின்பற்றிருக்கான். ஆறு, நமக்கு குல முதல்வராக இருக்க முடியாத நம்மாழ்வாரே அந்த வழியில போனவர் தான். ஆக அவரை ஏன் நம்மாழ்வார் நாயகா நாயகி பாவத்தை பின்பற்றினார்? அதற்கு பிறகு வந்த ஆண்டாள் அவள் இயற்கையிலேயே பெண்ணாக பிறந்தவள், அவள் ரொம்ப சௌரியமா போச்சு. ஆக நாயகி பாவத்தால அவளும் பெருமானை ஆட்கொண்டாள். இப்படி வருவதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, இவாளுக்கு இந்த வழியை காட்டின ஆச்சாரியன் கோபஸ்திரீகள், தெரிஞ்சுதா? ஆக நாயிகா நாயகி பாவத்துல எம்பெருமானை அடைவதுதான் இங்க இருக்கச்சியும் பிரம்மானந்த அனுபவம், மேலே போன பொறுப்பாடும் பிரம்மானந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. ஆக நாயிகா நாயகி பாவத்துல எம்பெருமானை அடைவதுங்கிற வழியை காட்டி கொடுத்த பரமாச்சாரியர்கள் இந்த கோபஸ்திரீகள், அப்பேற்பட்ட பிரசித்தமானவர்கள். அதனாலதான் நம்மாழ்வார் கங்குலும் பகலும் இதெல்லாம் எவ்வளவு சமப்படுறாங்க எம்பெருமானை பிரிஞ்சு. ஆக இந்த நாயிகா நாயகி பாவத்தை அடையிறதுக்கு காரணமே நம்முடைய இந்த கோபஸ்திரீகள் பரமாச்சாரியா இருந்து காட்டி கொடுத்த வழி அப்படின்னார். இத ராச பஞ்சாத்தியாயின்னு சொல்ற அஞ்சு அத்தியாயங்கள்ல மிக அழகாக சுகாச்சாரியர் வர்ணிக்கிறார். அந்த ராசக்கிரடைய ஒரு ஸ்லோகத்தை அனுபவிப்போம். நாராயணியத்தில் அழகாக பட்டத்திரி சாய்கிறார். கேசபாச திருத பிஞ்சிகா விததி சஞ்சலம் மகர குண்டலம் ஹாரஜால வல மலி மல்லிகா லலிதம் அங்கராக தனசௌரபம் பீதச்சேல திருத காஞ்சி காஞ்சிதம் உதம்சுமணி நூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவஹி ரூபம் ஈச கலையாமஹே அப்படிங்கிறார். கேசபாச திருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம். அழகாக கண்ணன் மயில் தோகையை தலையில கட்டின்னு இருக்கான், அழகாக இருக்கு. அது ஆடுறது இந்த ராசலீல. காதல இருக்க முடியாத மகர குண்டலங்கள் இருக்க, அந்த குண்டலங்களும் ஆடுறது இவள் ஆடுகின்ற பொழுது. அதே மாதிரி ஹாரஜாலவன மாலிகா லலிதம் காட்டு மாலைகள் மற்ற புஷ்ப மாலைகள் இவளெல்லாம் தூடிட்டு அழகாக இருக்கான். அங்கராக கனசௌரபம் நிறைய வாசனை பூச்சுக்கள் சந்தனங்கள் ஹரிச்சந்தனங்கள் இவளெல்லாம் பூசிக்கொண்டு கமகமகமன்னு வாசனையோடு இருந்துட்டு இருக்கான். பீத சேல திருத காஞ்சி காஞ்சிதம் அழகான பட்டாடை, அதுக்கு இடுப்புல அதுக்கு மேல ஒட்டியானம், உதம் சுமணி நூபுரம் காலில் நூபுரம், அந்த நூபுரத்திலேருந்து கிளம்புறக்க முடியாத அந்த ஒளிகள் இருக்கே அது இந்த ஆடையை இன்னும் அழகுபடுத்துறது. ராசகேளி பரிபூஷிதம் தவகி ரூபமீச கலையாமகே, இப்படி ராசகேளியில ஈடுபட்டு இருக்க முடியாத எம்பெருமானே நான் உன்னையே சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த ராசக்கிரீடையில அனுபவம் எப்ப ஏற்பட்டதுன்னாக்க, ஜீவனுக்கு எம்பெருமானோடு அனுபவிக்கக்கூடிய முக்தானுபவம் இருக்கே மோட்ச அனுபவம், அந்த மோட்ச அனுபவத்தை காட்டுறார் இந்த ராசக்கிரீடையில. இந்த ராசக்கிரீடைய யாராரு பாக்கிறா அப்படிங்கறத அழகா சாய்கிறார். அந்த ராசகல சுந்தரி யுகலம் இந்திரா ரமண சஞ்சரன் இந்திரா ரமண சஞ்சரன். ஆக மகாலட்சுமியும் கூட இருக்கலாம் ராசக்கிரடையின் போது, அவளும் அனுபவிக்கிறார் ராசக்கிரடைய.
வாசுதேவ தவ வாசமானமிக ராச கேளி ரசசௌரபம். வாசுதேவ ஆரிவன் அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய தோஷங்களுக்கு எல்லாம் பின்னாடி பதில் சொல்ல போறோம். அதுக்கு தகுந்த பதங்கள் இங்க இருக்குங்கிறதுக்காக காட்டுறேன். இந்த இடத்துல வாசுதேவ அப்படிங்கிறார். வாசுதேவன்னா வாசுதேவ சர்வத்ராசு சமஸ்தஞ்ச வசத் அத்ரேஜ்வைதான் அதுக்கு விக்கிரகம் பண்றான். அதாவது எல்லா இடத்திலையும் எம்பெருமான் வசிக்கிறான், எல்லோரும் இவன் இடத்துல வசிக்கிறான். நாராயண சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அதே சப்தம் அர்த்தம் வாசுதேவ சப்தத்துக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் ராசகேளி ரசச ஊரபம், இந்த ராசகேளிய சந்தோஷமாக அனுபவிக்கிறான். தூரத்தோபிகளு நாரதாதி கதிதம் ஆகலைய குத்துகாகுலா. ஆகாசத்துல நாரதாதி மகர்ஷிகள்லாம் எதிர்க்க வந்துட்டு எல்லாம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். வேஷபூஷண விலாச பேசல விலாச நீசத சமாவிருதா. எப்படி இருக்கு மேல நிறைய அச்சர ஸ்திரீகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து இந்த ராசகாளியை பார்த்து சந்தோஷப்படுறான். நாகதோ யுகபதாகதா வியதி வேகதோத சுரமண்டலி என்று. ஆக இப்ப ஏற்பட்ட ராசலீலையை எல்லாரும் அனுபவிக்கிறான். இந்த ராசலீலையை அனுபவிக்கிறார. அப்ப இத்தனை பேர் ஸ்திரீகளோட இவன் சொல்லுகின்ற காலத்துல சாமானியமா கண்ணனை பத்தி சொல்லுகின்ற வழக்கம் ஜார சோர சிகாமணி என்று சொல்வார்கள். ஜாரம்னா பல பெண்களோட இஷ்டப்படி எல்லாம் தெரிகிறவன் அர்த்தம், சோரம்னா திருடுறவன் அர்த்தம். இப்படி சொல்றாளே அது மாதிரி ஜானம் தானே இவன் அப்படின்னு கேட்டா இல்லேன்னு விட்டார் சுகாச்சாரியா. ஜாராத்மனா பரமாத்மதயா ஸ்மரந்தியா நரியோகதாக பரமஹம்சகிதிம் க்ஷணேன அப்படின்னா. ஜாராத்மனா பரமாத்மதயா ஸ்மரந்தியா. ஜாராத்மனா கண்ணன் இந்த கோபஸ்ரீயோட ஜாரனாக பழகல, புரிஞ்சுதா? பின்ன எப்படி நரியோகதாக பரமஹம்சகிதிம் க்ஷணேன. வேணுநாதம் பண்ண உடனே எல்லாருக்கும் வைராக்கியம் வந்துடுச்சு. வைராக்கியம் வந்த அப்படின்னால எல்லாம் சன்னியாசிகளா வந்தாளாம் அப்படிங்கிறாங்க, தெரிஞ்சுதா? ஏன்னா எம்பெருமானத்துல அவ்வளவு பக்தி, வேற பக்த இடத்துல பக்தி இல்லை. இப்போ அதைத்தான் கண்ணனே சாதிக்கிறார். மாஞ்சயோ வியபிஜாரேன பக்தி யோகேன சேவதே அவ்வியபிஜாரேன பக்தி யோகேன. ஆகினால அவ்வியபிச்சரிதமான பக்தி யோகத்தோட வரா அவ்வளோ அப்பேர்ட்ட பக்தியை உடையவர்கள் அவர்கள். சகுணான் சமதித்தை தான் பிரம்மபூயாய கல்பதேன். இப்படி இந்த பிராகிருதமான விஷயங்கள் எல்லாம் தொலைச்சு எம்பெருமான வருஷத்தில் ஈடுபட்டா பிரம்மபூயாய கல்பதே அப்படிங்கிறார் கீதாச்சாரியம். பக்தியா தன்னன்னியா சக்கியா அகம் ஏவம் இதோர்ஜன என்று என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேனாக்க, இப்பேர்ட்ட அனன்யமான பக்தி வேணும்பா, அவ்யபிஜிதமான பக்தி வேணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். அவனுக்கு உபதேசம் பண்றதெல்லாம் அவன் அனுபவிக்கல, ஆனால் அந்த உபதேச பிரகாரம் நடந்துருக்கா கோபஸ்திரீகள் எல்லாம் இவர்கள் தான். ஆகையினால இப்ப கோபஸ்திரீகள் இவர்களோட இவர் பழகுவது ஜாராத்மனா இல்ல, பின்ன அவன் பரமாத்மாவான் அப்படின்னால இதெல்லாம் தகுங்கிறார். எல்லாரும் கேள்விகள் கேட்பா, அந்த காலத்திலேருந்தே இதை பத்தி கேள்விகள் நிறையா உண்டுது. ராசக்கிரீடைய ராசக்கிரீடை தகுமா அப்படின்னு கேட்பாவன், தெரிஞ்சா? ராசக்கிரீடைய தகுமான கேள்வி இவா கேட்க வேண்டிய தேவையில்லை. இந்த நாஸ்திகன் ஆஸ்திகனே அந்த காலத்துல கேள்வி கேட்டுட்டான். யாரு கதை கேட்டவன்? யாரு பரீட்சித்து கேட்டவன் இந்த கேள்வியை கேட்கறான். பரம பாகவதம் எல்லாம் விஷயம் தெரிஞ்சவன். அப்பேற்பட்டு சுகாச்சாரியரை பார்த்து கேட்கறான். சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய பிரசாமாயேதரஸ்ய அவதீர்ணோ ஹி பகவான் அம்சேன ஜெகதீஸ்வர சகதம் தர்மசேதூனாம் பக்தா கர்த்தாபிரட்சிதா பிரதீபம் ஆச்சரத் பிரம்மன் பரதாராபிமர்சனம். அது சரியான கேள்வி கேட்டான் சுகாச்சாரியரை பார்த்து. இந்த கண்ணன் எதற்காக அவதரிச்சான்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கர்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. ஆக தர்ம சம்ஸ்தாபனம் ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அவதரிச்சவன். அதே சமயத்தில் அதர்மத்தெல்லாம் தொலைக்கிறதுக்காக அவதரிச்சம் பிரசமாய அது இதரசிய. அப்படி அவதீனான இந்த ஜெகதீஸ்வரனான இந்த எம்பெருமான் தர்ம சேதுவாக தர்மத்துக்கு வரம்பு கட்டி சாஸ்திரங்கள்லாம் பேசுகின்ற காலத்தில் நபரதாராங்கச்சே வரம்பு கட்டியிருக்கு. அந்த வரம்பை மீறினானே எப்படி மீறினான்? பிரதீபம் ஆஜரத் பிரம்மன் பரதாராபிமர்சனம் அப்படின்னு அன்னைக்கே பரீட்சத்தை கதை கேட்கிற காலத்தில் இந்த கேள்வியை கேட்டான். அவனுக்கு இது பதில் தெரியுமா தெரியாதா? நன்னா படித்தவன்,
பதில நல்லா தெரிஞ்சவன். பதில தெரிஞ்சிருந்தாலும் கூட பரீட்சைக்கு எதுக்காக கேட்டான்? நாம் கேட்ட கேள்வி எல்லாரையும் தெரிஞ்சுக்கிடும் பின்னாடி, பின்காலத்தில் இருக்கிறவா, அதுக்காக கேட்டான். அதை நாம் சொன்னா எடுபடாது, சுகரின் வாயால பதில் சொன்னா அழகா எடுபடும். அதுக்காக சுகரின் வாயால எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கேள்வியை கேட்டான் பரீட்சித் மகாராஜா. அதுக்கு பதில் சொல்றார். முதல்ல ராசக்கிரீடனா என்ன அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். ராசக்கிரீடு தான் என்ன? ரசோ வைசஹ என்று எம்பெருமானுக்கு ரசஹான்னு பெயர். தெரிஞ்சா ரசஹான்னா இந்த கிருஷ்ணன் ரசஹ. தெரிஞ்சா அவனோடு விளையாடுகளுடைய விளையாடுறனோ இல்லையோ, அந்த விளையாடுச்ச என்ன வருதுன்னா ரசானாம் சமூகா ராசஹா அப்படின்னு சொல்லலாம். ரசனா இருக்கும்படியான கண்ணனோடு விளையாடினத்தினாலே ராசக்கிரீடன்னு சொல்லலாம். அல்லது ரசானாம் சமூகா ராசஹா என்ன என்ன ராசரூபமான கிரீடை அப்படின்னா எல்லா அரசங்களும் அதுல இருக்கு. என்ன ராசக்கிரீடை எல்லா அரசங்களும் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஜலத்துல நடனம் ஆடுறான், தரையில ஜடனம் ஆடுறான், தெரிஞ்சா இன்பமாக விளையாடுறான், இன்பமாக பேசுறான், நடுவுல புல்லாங்கல் எடுத்து ஊதுறான், திடீர்னு ஓடி ஒளியறான், மறுபடியும் எதிர்க்க வரான், தெரிஞ்சா அப்புறம் அந்த கண்ணனை உட்கண்ணால ஹிருதயத்துல பார்த்து சந்தோஷப்படுறான், வெளியில வந்தவொடனே புறக்கண்ணால பார்த்து சந்தோஷப்படுறான். ஆக இவ்வளவு வகையான ரசங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட ஏழு எட்டு ரசங்களை அனுபவிக்கிறது இந்த ராசக்கிரீடல. இப்படி இந்த ராசக்கிரீடை அனுபவிக்கிறானே, இவ்வளவு ரசத்தோட அனுபவிக்கிறது சந்தோஷம். ஆனால் அதை பிற மனைவியரோட இதெல்லாம் அனுபவிக்கலாமா என்ன, அது தப்பல்லவா அப்படின்னா, அதுக்கு முதல்ல சுகர் சொல்ற ஒரு சமாதானம். முதல்ல சமாதானம், தர்ம வியதிக்கிரமோ திருஷ்டா ஈஸ்வரான சாகசம் தேஜீயசன் அதோஷாய வன்னே சர்வபுஜோ யதா. முதல் சமாதானம், இத மாதிரி தர்மத்தை பிறண்டு காரியங்கள் பண்ணிருக்கிறது ஈஸ்வரானாஞ்ச சாகசம். நல்ல வல்லமை பெற்றவர்கள் சில இடத்துல தப்பு பண்றது உண்டு, தெரிஞ்சுதா. தேஜீயசன் அதோஷாய, அப்பேருட்ட உயர்ந்த சக்தி ஆற்றல் பெற்றவர்கள் பரம தபஸ்விகள், இவர்கள் தப்பு பண்ணியிருந்தாலே ஆகியல் அது தோஷமாக ஆகாது. எப்படின்னு கேட்டார், வன்னேகே சர்வபுஜோ யதா. யாகத்துல பரிசுரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு அழகா அதுக்கு அவ்வளவு தூரம் உபச்சாரங்கள்லாம் பண்ணி சுவாகாந்தமாக ஹோமங்கள்லாம் பண்றோம், அதையும் சாப்பிடுறது அந்த அக்னி. கண்ணாபுனான் குப்பைகள் ஜாஸ்தியா போச்சுன்னா அங்கேயும் ஒரு நெருப்பு வச்சு கீழ்த்தி வைக்கிறா என்ன, அந்த குப்பையெல்லாம் கண்ணாபுனான அழுக்குகள் நம்மால சகிக்க முடியாத அழுக்குகள் எல்லாம் அதையும் சாப்பிடுறது அந்த அக்னி. தெரிஞ்சுதா, அதெல்லாம் சாப்பிடுறதே அந்த அக்னி எரிக்கிறதே, அதனால அதுக்கு ஏதாவது தோஷம் ஒட்டுறதா? வன்னிக்கு தோஷம் கிடையாது, புரிஞ்சா, எங்க வன்னி தோஷம் அதுகிட்ட ஒண்ணும் ஒட்டுறதில்லை. எதுவோ சுஷான அக்னி இதெல்லாம் ஒன்று துஷ்டம் தானே கிட்டக்க போகப்படாதுங்கிறது நம்மளுடைய அருவறுப்புக்காக சொல்றா. ஆனா வன்னிக்கு தோஷம் ஒட்டல அந்த தோஷங்களெல்லாம். அதுபோல நல்ல தேஜஸ்விகளா இருக்கிறவா, நல்ல தபஸ்விகளா இருக்கிறவாள்கிட்ட ஏதாவது இந்த தர்மத்துக்கு வியதிக்கிரமம் ஏற்பட்டால் அது தோஷம் இல்லை அப்படின்றான். அத கௌதர்ம சூத்திரத்துல யாக்கியதா ஹரதத்தர் எழுதுற அந்த இடத்துல, ததன் வீட்சே பிரயுஞ்சானஹா சீதஜி அவரகோ ஜனஹாம். விஸ்வாமித்ர அவர் அப்படி பண்ணாரு, நாமும் பண்ணுவோம், பரதாரா விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு இந்த பய பண்ணான்னாக்க இவன் சீதை.